வணக்கம். லைக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்குறது ரிமோட் கிட்டு தான், 5.1 ப்ரோலஜிக் ரிமோட் கிட் போர்டு தான் நம்ம லைக் பவர் கம்பெனியுடைய அடுத்த படைப்பு. நம்ம ஏற்கனவே வந்து ரிமோட் கிட்டு வந்து ஏற்கனவே வீடியோவில் வந்து நான் மேலோட்டம் காட்டியிருப்பேன், சேல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்டாக் பண்ணாத காரணத்தால் நான் வீடியோ வந்து மொத்தமாக வச்சு போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ நம்ம ரிமோட் கிட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வேணுன்ற நண்பர்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா கடைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நம்ம அன்னன்னைக்கு எடுக்க ரெடி பண்ணுற ப்ரொடக்ஷனை வந்து வெளியில் டெலிவரி ஆகிறதால எனக்கு மொத்தமாக வச்சு போட முடியல. அதே போல் தான் நம்ம 7-9-4 கூட வந்து நான் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு வீடியோ போடுறோம், சிலது போட முடியலன்னா அது சேல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக இருக்கிறதால நாங்கள் மொத்தமாக போட முடியாத ஒரு சூழ்நிலை, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்றதால நம்ம சரி ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வீடியோ போடணுன்றதால தான் இப்போ நம்ம ஸ்டாக் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ரிமோட் கிட் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம பொருள் வந்து வாங்கியிருக்க அத்தனை கஸ்டமர்களுக்கு தெரியும், குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. அதேமாரி வந்து நம்ம 7-9-4 பாருங்கள், ஈட்சிங்கோடு உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன், ஏதோ 1 பீஸ் 2 பீஸ் காட்டியிருப்பேன். இதுதான் நம்ம 7-9-4 ஃபுல் ஃபினிஷிங்கு. இப்போ போர்டு வந்து வேறு லெவலில் இன்னும் பண்ணியிருக்கிறோம். இது 7-9-4. இது வந்து நம்ம ரிமோட் கிட்டுடைய, இதுதான் ரிமோட் கிட்டு, இதுக்குடைய ரிமோட்டு. இதுக்கே கூட இன்னும் நம்ம ஸ்டிக்கரில் லைக் பவர் போட்டு கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா டைம் இல்லை, மெயின் காரணம் அதுதான். ரெண்டாவது வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா கரெக்டாக அந்த இதுக்கு, ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதால ப்ரொடக்ஷன் வந்தால் அன்னன்னைக்கு வெளியே டெலிவரி ஆகிறது தான் கரெக்டாக இருக்குது. அது சேர்த்து வச்சு என்னால் வீடியோ போடுற அளவுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கோ ப்ரொடக்ஷனு நம்மளால் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. ஏன்னா காரணம் அன்னன்னைக்கு ப்ரொடக்ஷன் அன்னன்னைக்கு போகுது, நம்ம உடைய கஸ்டமர்கள் எல்லாருமே நம்ம கம்பெனிக்கு அவ்வளோ ஆதரவு தராங்க. அதனால் எல்லா நண்பர்களுமே, வியூவர்ஸு, நம்ம சேனல் பார்க்குறவங்க அத்தனை நண்பர்களுமே நான் அவ்வளோ நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் நான் நன்றி சொல்கிறேன்னா காரணம் வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இன்றைக்கி கம்பெனி வந்து எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணி அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குவாலிட்டியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியுது. ஏன்னா உங்களுடைய அன்பு ஆதரவு தான் எனக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக தரணும். ஏன்னா ஒரு சில நேரங்கள்லாம் கூட மெட்டீரியல் கிடைக்காமல் வேறு மெட்டீரியல் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் கூட ஏற்பட சொல்ல அந்த மனமாற்றம் மாறாமல் கம்பெனி பொருளை தான் நம்ம போடணுன்றதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான். ஓகேங்களா? 1 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் பொருள் நம்ம தரமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற ஆதரவு மட்டும்தான். இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்லேயுமே அந்தமாதிரி சக்ஸஸாக போயிட்டுருக்குது. அதில் இப்போ ரிமோட் கிட்டும், ஆனால் ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். காரணம் என்னென்னா ஸ்டாக் பண்ணி எனக்கு வீடியோ போடுற அளவுக்கு ஸ்டாக் பண்ண முடில, அதான் மெயின் காரணம். இதெல்லாம் 7-9-4-5 சேனல் தான், அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது இன்னொன்று என்னென்னா 7-9-4 வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், நம்மளது வந்து ஸ்டூடியோ வராது 7-9-4, மோனோ தான். அதில் 2 சேனல் வேணாலும் சரி, 3 சேனல் வேணாலும் சரி, இல்லை 5 சேனல் வேணாலும், இல்லை சிங்கிளாக கேட்டால் கூட நம்ம மோனோவில் இருக்குது. ஸ்டூடியோவுக்கு வந்து இப்போ 4191 எல்லா நண்பர்களும் கமாண்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதேமாதிரி நம்ம சர்க்யூட் பண்ணி 20-30 பதிலாக 20-50 போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வாரத்தில் வீடியோ போடுவேன். அப்புறம் இந்த ரிமோட் கிட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக 12 வோல்ட் இந்த இடத்துல கொடுத்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு இங்கே கனெக்ஷன் வரும், எல்லாத்துக்குமே இந்த ஒயர் எல்லாமே இருக்குது. இது இந்த டிஸ்பிளே, நம்ம இதுக்குண்டான ஒயர் ஜாக்கு, இதுதான் போர்டு. ஓகேங்களா? கனெக்ஷன் கொடுத்து சில பேர் வந்துட்டு ரெக்டிஃபையர் பண்ணியே கொடுக்கலாமான்னு கேட்டாங்க, அதனால தான் இந்த இது சொல்கிறேன். நாங்கள் டைரெக்டாகவே நீங்கள் 12 வோல்ட் இங்கே கொடுத்தா போதும், கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து அவுட்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஓகேங்களா? எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம், உங்கள் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம கரெக்டான ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம், பொருளும் அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருக்குறோம், ரிசல்ட்டு அதை விட இன்னும் நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 2 ஆம்பியர் எப்படி கொடுக்க முடியும், ஒரு 10 ஆம்பியரு ஒரு 8 ஆம்பியரு எப்படி கொடுக்க முடியுன்ற ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நான் போடுறேன்.
ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு புரிய வச்சா தான் அதை நம்புகிறாங்க. ஏன்னா மற்றவங்களும் யாரும் தரமாட்டாங்க, கொடுக்குறவங்களுக்கும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அதை சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அது பரவாயில்ல, குறை சொன்னால் தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அதை நிரூபித்து காட்டினா தான் இன்னொருத்தவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் எல்லோரையும். அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த 7-9-4 வந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து 35-0-35 சில பேர் கேட்குறாங்க. 35-0-35 போடக்கூடாது. நம்ம 7-9-4 வந்துட்டு கரெக்டாக 40 வோல்ட் ஃபுல்லாக கொடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. அந்தமாரி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக ஹையஸ்ட்டாக நீங்கள் 35 கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஐசி வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தாங்கும். நம்மக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். அதில் வந்து ஐசி டயக்ராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லிட்டேன், திரும்ப அதே கேள்வி கேட்குறாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் 24 இல்லை 28 போட்டால் கூட நல்லாயிருக்கும். வோல்டேஜ் நீங்கள் அதிகமாக ஏற்றத்தோட நீங்கள் ஆம்பியர் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 8 ஆம்பியர் 24-0-24 இல்லை 28-0-28 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது கிளீனாக கேட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த 7-9-4 மட்டும் இல்லைனா ஐசி எகிரிடும். இது நம்ம நல்லா கிளீனாக இன்னொரு ஃபஸ்ட்டு நம்ம குத்துருந்து எல்லாமே பிளாக் குத்துருந்தோம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு வோல்டேஜ் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக அந்த ஐசியுடைய ஹீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வோல்டேஜ் கொடுத்து ஐசி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணிட்டாதீங்க, அப்புறம் போர்டு வேஸ்ட் ஆகிடும். எல்லா நண்பர்களுக்கும் நம்ம மெட்டீரியல் வந்து இப்போ ஸ்பேர்ஸாக கொடுக்குறோம். எல்லா ஸ்பேர்ஸும் வேணுன்ற மாதிரி, ஆனால் நான் ஃபோன்லேயே தான் சொல்லிட்டேன், வெறும் 2 கெப்பாசிட்டி கோஸ்டெல்லாம் கேட்காதீங்கன்னு. ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் அந்தமாரிலாம் கேட்குறாங்க. நம்ம 2 கெப்பாசிட்டி அந்தமாரிலாம் பண்ண முடியாது. ஒரு பேக்கிங் ஒரு அளவுக்காக இருக்கணும், அப்படியே இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும். ஒரு 5.1 ஒரு செட்டு ஒரு அசம்பிளிங் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா அப்போ வந்து நம்மக்கிட்ட நீங்கள் போர்டு மட்டும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கம்பெனி வேணாலும் வாங்கி போட்டுக்குங்க. இல்லை நம்ம கம்பெனியே கொடுக்கணும், இல்லை நாங்களே கூட பர்ச்சேஸ் பண்ணி தரணுன்னா கூட நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் கேட்குற கம்பெனி எங்களால் பண்ணித்தர முடியும்னா நாங்கள் பண்ணித்தரோம். மீதி வந்து ஒரு 5.1 ஒரு கேபினெட் வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஆர்சி சாக்கெட்டு, பியூஸ் ஹோல்டரு, மெயின்ஸ் கார்டு, அப்புறம் ஃபேனு, கிரீலு, அப்புறம் இந்த கண்ட்ரோலு, இந்தமாரி ஐட்டங்களை நம்மக்கிட்ட வாங்க சொல்ல நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் பண்ணி நாங்கள் அனுப்புகிற அந்த டைமிங்கோசரம் எங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். உங்களுக்கும் ஒரு கொரியர் காஸ்ட்டுக்கு வர சொல்ல உங்களுக்கும் ஒரு மீதி ஆகும். ஏன்னா நான் இப்போ இந்தமாரி குத்துனுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஈவினிங்கில் வந்து பண்ணுறாங்க. காலைல வேலைக்கு போயிட்டு நைட்டில் வந்து ஒரு அசம்பிளிங் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணும், அந்தமாரி கஸ்டமருக்கு தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கோசம் தான் நான் மெயினாக வந்து இந்தமாரி ஸ்பேர்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தேன். இல்லைனா எனக்கு ப்ரொடக்ஷனே கரெக்டாக இருக்குது, நான் அந்தமாதிரியே பண்ணியிருக்கலாம். நானும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நம்பர் கொடுத்து அந்த ஊரில் வாங்கிக்கிங்க, அந்த ஊரில் வாங்கிக்கிங்கன்னு, ஆனால் அவங்க வந்து கால் எடுக்காததால் அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி கால் பண்ணி பார்த்துட்டு வெப்சாயிடுறாங்க. வெப்சா இருந்தால் தான் நம்மளுக்கே திரும்ப கால் பண்ணி நீங்களே வாங்கி கொடுத்துருங்க சார்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால தான் நான் அந்தமாரி ஸ்பேர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் வந்துட்டு வெறும் ஒரு பிசி போர்டு மட்டும் அனுப்புங்க சார், பவர் பிசி போர்டு, இல்லை வெறும் 2 கெப்பாசிட்டி அனுப்புங்கன்னா அந்தமாரி நம்ம அனுப்ப முடியாது. இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினா டிரான்ஸ்ஃபார்மருடைய பவர் செக்ஷனு 2 கெப்பாசிட்டரு, ஒரு பிசி போர்டு, ஒரு மெட்டல் டயோடா, ஒரு அதுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாக நான் செட்டாக அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் அப்படி சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சுட்றேன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும். அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கொரியர் வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்ப சொல்ல எனக்கு வந்து பின்கோடு அனுப்புகிறீங்க, ஆனால் வந்துட்டு நான் டிஸ்ட்ரிக்கு அது வந்து சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த டிஸ்ட்ரிக்கோட கீழே வந்து பின்கோடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொரியர் அனுப்புறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் போட்டு அட்ரஸ் அனுப்புகிறீங்க, பேர் விட்டுறீங்க, உங்கள் பேர் அனுப்ப மாட்டுறீங்க, இல்லை பேர் அட்ரஸ் எல்லாமே அனுப்புகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் விட்டுறீங்க, இந்தமாரி சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கொஞ்சம் கிளியராக அனுப்புங்க. அதேமாரி வந்து பிக்சர்ஸ் கேட்காதீங்க, நம்ம யூடியூப்பில் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை டைப் பண்ணி நீங்கள் போய்ட்டு லைக் பவரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோ வரும், வீடியோவில் கிளியராக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம காயில் வந்து ஒரே டிரான்ஸ்ஃபார்மில் 2 ஆம்பியர் எப்படி போடுறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா,
நம்ம அமேசானில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனி போடிக்கிட்டு வந்து நீங்கள் அமேசானில் போய் வாங்குகிற மாரி இருந்தால் நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள், லைக் பாரு எலக்ட்ரானிக்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். அதேமாரி வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம வெப்சைட் லிங்க்கும் இருக்கும். அப்புறமா நிறைய பேர் அட்ரஸ் கேட்டிருந்தீங்க, அந்த கூகுள் மேப்பிலுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், போய் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் வெளியூர்லேருந்து எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாகவே அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க, தனி ஒரு ஆர்டராக போட்டு எனக்கு போட்டு ஆர்டர் வந்து வாங்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அமேசானில் போயிட்டு ஆர்டர் போடுங்க வெளியூரில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.